தேங்காய் பால் வடைக்கறி ரெசிபி வந்து போட்டிருந்தேன். எல்லாருமே வந்து நல்ல கமெண்ட்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. அதுலேயும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது தான் இந்த கமெண்ட். மௌனராகம் ராஜீவ் சேனல்லேருந்து போட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லா வந்து பாடுவார், குரல் வளம் அட்டகாசமாக இருக்கும். அவரோட வீட்டுக்கு போகாதவங்க கண்டிப்பாக வந்து போயிருங்க, அந்த சந்தோஷம் எனக்கு கிடைக்கும். நன்றி. ஸோ நார்மலி நிறைய பேர் வந்து தேங்காய் இல்லாமல் பண்ணுவாங்க, நான் வந்து தேங்காய் போட்டு வந்து பண்ணுறேன். ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கிறது. இது வந்து எல்லாத்துக்கூடாலே வந்து சூப்பர் போன காம்பினேஷன். தோசை, இட்லி, ஆப்பம், சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்கூடாலே வந்து சூப்பர் போன ஒரு காம்பினேஷனில் இருக்கிற நம்மளோட வெள்ளைக்கொண்ட கடலை, அதுவும் தேங்காய் அரைச்ச வெள்ளைக்கொண்ட கடலை கறி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க. இவ்வளவு கொண்டக்கடலையும் வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து குக்கரில் வந்து வேக வைக்கலாம். இந்த கொண்டக்கடலை பார்த்திங்கன்னா ஊற வைக்கிற டைம்லேயே நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த தண்ணி ஊறின பிறகு இந்த தண்ணியை கழுகி விட்டுறாதீங்க. இந்த தண்ணியை சேர்த்தே வந்து குக் பண்ண எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே வந்து தண்ணியில் வந்திருக்கும். ஸோ அதனால் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதே தண்ணியில் வந்து நான் குக் பண்ணுறேன். உப்பு போட்டு கடலை வந்து ஒரு 7 விசில் போட்டு நல்லாவே வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ கடலைக்கறிக்கு வந்து தேவையான பொருட்கள் என்னங்கிறது பார்த்துடலாம். வெங்காயம் 2, அப்புறமா பார்த்திங்கன்னா 1 பீஸ் இஞ்சி, 4-5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கிறேன். காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் நீங்கள் தேவைன்னு எடுத்துக்கோங்க. ஸோ இவ்வளோ திங்ஸும் தான் தேவையான பொருட்கள். இப்போ இதை வந்து வதக்கி எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டாச்சு, இப்போ வரமிளகாய் போடுறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு, இப்போ ஒரு தக்காளியை வந்து நறுக்கி போட்டுடலாம். நல்லாவே வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அரைக்க வேண்டியதை பார்த்துடலாம். ஒரு பாதி அளவு தேங்காய், 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா. ஸோ இவ்வளோ சேர்த்து அரைச்சிடலாம். நல்லாவே இந்த மாதிரி மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, இப்போ அரைச்சி வச்சு விழுதை போட்டுடலாம். தேவைக்கு தண்ணி விட்டுக்கோங்க. வேக வச்ச கொண்டக்கடலையும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லாவே வந்து கொதிக்க விடுங்க. உப்பு வந்து பார்த்துக்கோங்க.
கடலைக்கறி பார்த்தீங்கன்னா நல்லாவே கொதிச்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம். தேங்காய் அரைச்சி ரொம்ப ரொம்ப டேஸ்டாக ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கிற ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற கொண்டக்கடலை கறி வந்து ரெடியாக இருக்குது. ஸோ சாப்பிட்டு பார்க்கலாமா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து சாதத்து கூடால தான் வச்சு சாப்பிட்டு பார்க்குறேன். சாதத்து கூடால சூப்பு காம்பினேஷன் செம டேஸ்டில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நார்மலி வந்து தேங்காய் அரைக்காமல் பண்ணுற குழம்ப விடவும் இது வந்து சூப்பு போன டேஸ்ட்டில் இருக்குது. அந்த கொக்கரட் வந்து அதோடைய ஃப்ளேவர், அப்புறம் வந்து சேர்த்துருக்குற மசாலா எல்லாம் வந்து சேர்த்து அட்டகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படிங்கிற கமெண்ட்ஸில் போட மறக்காதீங்க. ஸோ என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா குக்கிங் மட்டும் கிடையாது, கார்டனிங், டிக்டாக் கலெக்ஷன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து கேட்டகரிஸாக போட்டுட்ருக்கேன். செப்பரேட்டாக வந்து பிளேலிஸ்ட்டில் போட்டுவிட்டேன், தேவை இருக்கிறவங்க விசிட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய இந்த ஸ்பெஷலான ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ண வேண்டிய ஒரு தேங்காய் கொண்டக்கடலை கறி வந்து எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பி ஹாப்பி, பி ஹெல்த்தி, பி சேஃப் அண்ட் என்ஜாய் லைஃப். பை.